ஹாய், ஐம் டாக்டர் கவிதா, எம்டி அக்யூபஞ்சரிஸ்ட். இன்னைக்கு நான் சொல்ல போறது வந்து பேக் பெயினுக்கான அக்யூபிரஷர் பாயிண்ட் தான். இந்த பேக் பெயினுக்கான அக்யூபிரஷர் பாயிண்ட்டை நீங்க ஒரு நாளைக்கு ஒரு வாட்டிலேருந்து மூணு வாட்டி வரைக்கும் ரெகுலரா ஆக்டிவேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளா ரொம்ப சிவியரா இந்த பேக் பெயின் இருக்கவங்க வந்து அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா குறிப்பிட்ட நாள்ல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நமக்கு நடுவு வலிக்கான காரணங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். சிலவங்களுக்கு வந்து ரொம்ப ஒபேசிட்டியில் இருக்கவங்களுக்கு முட்டு வலியும் நடுவு வலியும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹெவியான வெயிட் தூக்கும்போது அந்த மாதிரி ஜாயிண்ட் நம்ம பேக் பெயின் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும்போது கூட நமக்கு வந்து பேக் பெயின் வரலாம். நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் வந்து நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருக்கும்போது கூட நமக்கு போன் ஸ்ட்ரெங்தன் இல்லாமல் வரும்போது கூட நமக்கு பேக் பெயின் இருக்க ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இன்னும் சில பல காரணங்களால் நமக்கு வந்து பேக் பெயின் வரலாம். இப்போ நான் காட்ட போற அந்த அக்யூபேஷன் பாயிண்ட் வந்து நம்ம கையில இருக்கு. கையில இந்த மிடில் ஃபிங்கரோட இந்த ஜாயினுக்கு அப்புறமா இப்படி ஒரு போன் இருக்கும், நம்ம ஃபீல் பண்ண முடியும். இதுதான் நம்ம நடுவில் இருக்க போனாக இது பண்ணுறது. இந்த போனில் நம்ம ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தால் இந்த நம்மளோட பேக்கில் இருக்க அந்த போனுக்கு ப்ரெஷர் கிடைக்கும். அப்படி தான் நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மிடில் ஃபிங்கரோட பேக் சைடில் வர போனை இதை நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆயில் போட்டு கூட மசாஜ் பண்ணிக்கலாம். இல்லைனா இப்படி ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விடலாம். இல்லை நான் ஏதாவது ஒரு ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே மசாஜ் பண்ணி கூட விடலாம். இப்போ உங்களுக்கு லோவர் பேக் பெயின் இருக்குது, ஃபுல் பேக் பெயின் இருக்குது, இல்லைன்னா அப்பர் பேக் பெயின், அப்படின்னா நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு போனை இந்த ரெண்டு கையிலையுமே நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அக்யூபேஷன் பாயிண்ட். இப்போ நான் காட்ட போகிறது வந்து செகண்ட் அக்யூபேஷன் பாயிண்ட்டு. நம்ம நடு வலிக்கும் போது செகண்ட் அக்யூபேஷன் பாயிண்ட் நான் காட்டுறது வந்து காதில் இருக்குது. நம்ம காதோட இந்த ஏரியாவில் வந்து ஒரு போன் மாதிரி இருக்கும். இப்படி பார்த்தோன்னா ஒரு போன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த டூ ஃபிங்கர் யூஸ் பண்ணி இப்படியே ப்ரெஸ் பண்ணி விடலாம். இப்படியே அடுத்துனா இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது கூட நமக்கு இந்த இந்த இடத்துல வலிக்கிற மாதிரி கூட இருக்கும். இதுதான் அக்யூபிரஷர் பாயிண்ட். ரெண்டு காலிலுமே நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு போன் மாதிரி இருக்குல்லையே, இந்த ஒரு போன் மாதிரி இருக்குது, இதுதான் நம்ம ப்ரெஸ் பண்ண வேண்டியது. இது வந்து 1-3 minutes நம்ம ப்ரெஸ் பண்ணி விடலாம். ரெண்டு காலிலுமே நம்ம பண்ணிக்கலாம். இந்த போனை வந்து ரெண்டு காலிலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏரியா இப்படியே ப்ரெஸ் பண்ணு. நான் காட்டின இந்த ரெண்டு அக்யூபேஷன் பாயிண்ட்டு, ஒன்று கையில் இருக்கும், ஒன்று காதில் இருக்குது. இந்த ரெண்டு அக்யூபேஷன் பாயிண்ட்டுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முதுகு ஏரியாவில் கூட நம்ம நம்மளோட இந்த ஃபோர் ஃபிங்கர் யூஸ் பண்ணி அப்படியே பின்னாடி ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் கூட உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் நான் காட்டின இந்த ரெண்டு அக்யூபேஷன் பாயிண்ட்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. கையில் காட்டின அந்த அக்யூபேஷன் பாயிண்ட்டை நம்ம ஆயில் போட்டு மசாஜ் பண்ணி கூட ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்.